அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு அகீதால நியூ டாப்பிக்கில் வந்துட்டோம், அதாவது பிதாத். இந்த டைமில் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பிதாத் நடந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம ஒரு ஒரு இதாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பிதாத் அப்படின்னா என்னென்னா புதுமையை நடத்தும், அதாவது புதிய விஷயத்தை உள்ளே புகுத்துறது, இஸ்லாம்னு சொல்லிட்டு புகுத்துறது. ஃபஸ்ட்டு மார்க்கத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு ஒன்று, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹதீஸ் மூலமா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ரெண்டு பேரை உள்ளது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். ஒன்று அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு குர்ஆன் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா சஹீஹான ஹதீஸ், அதாவது ஸ்ட்ராங்கான ஹதீஸை பார்க்கணும். இதை தவிர்த்து இந்த இமாம் சொன்னாங்க, அந்த இமாம் சொன்னாங்க, என்னுடைய கொழு தாத்தா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்தை செய்கிறதுங்க தான் பிதாத். ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு சொன்ன அவங்களுடைய ஹதீஸ் மூலமா நமக்கு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம். பட் அவங்களாம் அவங்க லைஃப்பில் அவங்க அப்ளை பண்ணாங்க, எனக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த விஷயம் அவங்களுக்கே நடந்துருக்குப்பா, நம்மளும் செஞ்சால் நமக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் செய்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பிதாத் தான். இறைவன் வந்து ஆக மொத்தத்தில் குர்ஆனில் எல்லாத்தையுமே விவரமாக சொல்லி முடிச்சிட்டான். நம்ம லைஃப்பில் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்குள்ளே என்னென்ன விஷயம்லாம் நடந்தால் இது ஹலால் இது ஹராம் அப்படிங்கிறதுலாம் அவன் தெரிவிச்சிட்டான். இதை நல்லா ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுன்னா ஹதீஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ப்ரீஃபாக சொல்லிட்டாங்க. ஒரு குழந்தை பிறந்தால் அதுக்கு என்ன பண்ணணும், ஏழனால் அக்கிகா கொடுக்கணும், அதுக்கு பெயர் வைக்கணும், பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு, ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடு அப்படிங்கிற கணக்கு, அதுமாதிரி மொட்டை அடிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, ஹதீஸ் மூலமா நமக்கு தெரியப்பட்டுருச்சு. இதே வந்து இப்போது டிவோர்ஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா ஸோ அவங்க என்னென்ன சட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிட்டான். ஸோ பெண்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வும் சொல்லியிருக்கான். அதேமாதிரி ஆண்களுக்கு இது ஹராம் இது ஹலால், பெண்களுக்கு இது ஹராம் இது ஹலால், உணவில் இது ஹராம் இது ஹலாலுங்கிற மொத்த விஷயத்தையுமே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், குர்ஆனில் சொல்லியிருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து நம்மலாம் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி இதுவும் இஸ்லாத்தில் இருக்குப்பா, இந்த விஷயம் செஞ்சாலும் நல்லது தான் அப்படின்னு நம்ம நினச்சி செய்கிறதும் அதுதான் பிதாத். ஸோ திருக்குர்ஆன் 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில், இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன், எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன், பாவம் செய்யும் நாட்டமில்லாமல் வறுமையின் காரணமாக நிர்பந்திக்கு உள்ளோரை அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ் என்ன சொல்லிட்டானா, உங்களுக்கு இஸ்லாத்தை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மார்க்கத்தை ஃபுல்லாகவே நிறைவு செஞ்சு உங்களுக்கு கொடுத்துட்டேன், எனது அருளை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு முழுமைப்படுத்தி கொடுத்துட்டேன். அருள்னால் என்னது, இந்த உலகத்தை வந்து நமக்கு ஏற்ற வசதிக்கு ஏற்ப அல்லாஹ் இது பண்ணி வந்துச்சுருக்கான். உண்ண உணவு இருக்குது, தண்ணீர் இருக்குது, நம்ம வாழ்கிற அளவுக்கு நம்ம நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அல்லாஹ் கொடுத்துட்டான். உண்மையாக சொல்ல போனால் அதுவே மிகப்பெரிய அருள் தான் நமக்கு. உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன், பாவம் செய்யும் நாட்டம் இல்லாமல், அதை பாவம் செய்யுங்கிற அந்த நாட்டம் இல்லை, ஆனால் வறுமையின் காரணமாக நிர்பந்திக்கிற அந்த டைமில் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிப்பவர். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது பன்றி இறைச்சி வந்து நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு, ஆனால் அவருக்கு வந்து அவருக்குன்னு எந்த சூழ்நிலையும் கிடைக்கல, உணவு கிடைக்கல, உணவு பற்றாக்குறையாக இருக்குது, ரொம்ப வறுமையில் இருக்கார், ஆனால் அது ஹராமுன்னு தெரியும், ஆனால் இப்போ உணவு இல்லை, நம்ம கண்ணுக்கு எதிராக பன்றி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை சாப்பிடலாம். ஏன்னா அந்த டைமில் அவருக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்கல, ரொம்ப வறுமை, பசி, உயிர் போகுது, அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அந்த இதை சாப்பிட்றதுல தப்பு இல்லை. அந்த மாதிரி டைமில் அந்த ஹராமான விஷயத்தை சாப்பிட்டுறா இல்லையா, அதுக்காக கண்டிப்பாக அவ்வளோ மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நிர்பந்திக்கிற டைமில் தான் நசாயில் இடம்பெற்றிருக்கு. ஜாஃபர் இப்னூர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, ஒவ்வொரு புதுமையும் ஒரு பிதாத் ஆகும், ஒவ்வொரு பிதாத்தும் வலிக்கேடாகும், ஒவ்வொரு வலிக்கேடும் நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு புதுமையும், புதுமையினாலே பிதாத் தான், அதேமாதிரி ஒவ்வொரு பிதாத்தும் வலிக்கேடு, கண்டிப்பாக அது வலிக்கேட்டில் தான் கொண்டுட்டு போய் விடும், ஒவ்வொரு வலிக்கேடும் நரகத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இந்த ஹதீஸில் வருது. பிதாத் செய்வதால் ஏற்படும் விளைவுகள் என்ன?
திருக்குறான் 49வது அத்தியாயம் 16வது வசனத்தில் உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா? வானங்களிலும் பூமியிலும் உள்ளதை அல்லாஹ் அறிவான், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்று கூறுவீராக. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அல்லாஹ்வுக்கே உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, கற்றுத்தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அல்லாஹ். வானங்களிலும் பூமியிலும் உள்ளதை யார் அறிவா? அல்லாஹ் அறிவான். நம்ம ஒரு சில விஷயந்தான் அறிவோம், நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்று கூறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்னொரு வசனம் திருக்குறான் 18வது அத்தியாயம் 104வது வசனத்தில், இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி வீணாகிவிட்டது, அவர்களோ தாங்கள் அழகிய செயல் புரிவதாக நினைக்கின்றனர். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த உலகத்தில் அவங்க செயல் பண்ணுறாங்களே, ஒரு முயற்சி செய்கிறாங்களே, அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வீணாகி விட்டுருச்சு. ஏன்னா அவங்க செய்கிறது வந்து இது ஒரு நல்ல காரியம், இது ஒரு அழகான செயல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு சில நபர்கள் வந்து என்னென்னா வியாழன் இரவு வந்து தர்காவில் போய் உட்காந்துப்பாங்க. அப்படி போய் உட்கார்றதுனால நமக்கு என்ன கிடைக்கிது, நிறைய நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒரு சில மக்கள். ஓகேங்களா, அது அவங்களோட எண்ணத்தின்படி அது என்னது, ஒரு நன்மையான செயல், இது ஒரு அழகான செயல், வெள்ளி இரவு அதாவது வியாழன் நைட்டு ஓகேங்களா, அது வந்து தர்காவில் உட்கார்றது வந்து ஒரு நல்லா இருக்குது, ஒரு நன்மையான விஷயமா இருக்குது, இங்கே உட்காந்துட்டு யாசின்னு ஓதுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நினைப்பாங்க. அது ஒரு அழகான செயல் போல் அவங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அது எல்லாமே என்னது, ஹராம் தான். கண்டிப்பாக அது என்னது, அது ஒரு பிதார்த்த செயல் தான். அது எங்கே போய் கொண்டு போய்விடும், நரகத்துக்கு கொண்டு போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வசனமும் கிட்டத்தட்ட இதை தான் நிரூபிக்கிது. திருக்குறான் 25வது அத்தியாயம் 27வது வசனத்தில், அநீதி இழைத்தவன் கவலைப்பட்டு தனது கைகளை கடிக்கும் நாளில் இத்தூதருடன் நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கலாமே என்று கூறுவான். அதாவது அந்த மறுமை டைமில் அநீதி இழைத்தவன் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப கவலைப்பட்டு தன்னுடைய கையை வந்து கடிப்பானாம். நான் சில பேர் பயத்தில் வந்து கைகளை கடிப்போம்ல, நகத்தெல்லாம் கடிப்போம்ல, அதுதான். ஸோ அந்த டைமில் அவன் நினைப்பானான், இந்த தூதரோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தியிருக்கலாமே, அவரை பற்றின நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாமே, இந்த ஹதீஸ் முறைப்படி வாழ்ந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் அவனுக்குள்ளே தோணும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இஸ்லாத்தில் அடிப்படையாக திருக்குறானையும் நபி வலியையும் விட்டுட்டு முன்னோர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக, இல்லைனா பெரும்பான்மையான மக்கள் அதாவது அதிகப்படியான மக்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க, இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்பற்றுறாங்க இல்லைங்களா. இந்த திருக்குறான் வசனங்கள் தெளிவாக அறிவுரையே இந்த மாதிரி சொல்லுது. அத்தகைய மக்களுக்கு வந்து என்னது, இந்த திருக்குறான் இந்த மாதிரி வசனங்கள்லாம் சொல்கிறத நம்ம கேட்க முடியுது, அறிய முடியுது. ஸோ அல்லாஹ்வும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சரி, ஸோ லைஃப்பில் எது நல்லா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எது நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை கற்றுத்தரும், நன்மைங்கிறத தாண்டி நமக்கு என்ன நல்ல விஷயங்களாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, வட்டி. அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், வட்டியை ஹராம் ஆக்கியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வட்டியை பற்றின நிறைய ஹதீஸும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்குறப்போ வட்டி எவ்வளோ கொடூரமானதுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம நியூஸ் சைட்லலாம் பார்க்குறப்போ ரொம்ப வட்டி அதிகமான காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தூக்கிட்டு இறந்துட்டாங்க, இன்னொன்று அவங்களுடைய லைஃப்பே முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் வந்து கேட்குறோம். இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் வந்து வட்டியின் காரணமாக என்ன அது நிம்மதி இழந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டு தனக்கு ஒரு நாள் கூட நிம்மதி கிடச்சிடாதா, இந்த வட்டியை விட்டு நம்ம வெளியே வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வட்டிங்கிறது ஏன் இறைவன் ஹராமாக்குனா அப்படிங்கிறது நமக்கு இது மூலிமா தெரியுது. அவன் ஹராமாக்கியிருக்கானா, அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு கெட்ட விஷயமும் இருக்க தான் செய்யும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இப்போ வட்டி அப்படிங்கிறது எடுத்துக்கிறப்போ பேங்க்கில் வாங்குகிறோம் இல்லையா, அதுவும் வட்டி தான். வட்டிங்கிற பேரை போட்டு வாங்குறது எல்லாமே வட்டி தான். நம்மளுடைய சொந்த உழைப்பில் நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஹலாலான விஷயம். உங்களுடைய சொந்த உழைப்பை தாண்டி ஒருத்தவங்க அன்பளிப்பாக தராங்க, நீ வச்சுக்கப்பா, நீ நல்லா வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபா சம்பளத்துக்கு மேற்கூற ஒரு 10000 ரூபா தராங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அன்பளிப்பாக மனசளவில் தராங்க. அதை தாண்டி அதை தூக்கி இந்த பேங்க்கில் போட்டு நான் அதை பெருக்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருக்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் வட்டி. இப்போது நீங்கள் ஒரு 10000 ரூபாய்க்கே உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு 2 மாதம் கழித்து அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 200 ரூபா கூடி இருக்குது அப்படின்னா அந்த 200 ரூபா வட்டி தான். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. உன்னுடைய உழைப்புக்கான காசு எவ்வளோன்னு உனக்கு தெரியும், 10000 ரூபா தான் நான் போட்டேன்னு தெரியும். அந்த 10000 ரூபாவை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவோம், எடுத்து செலவு பண்ணணுமே தவிர அந்த 200 ரூபாவை எடுக்கிறது வேண்டாம். ஏன்னா அது வட்டின்னு பேர் பட்டு போயிடுச்சு, அது இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்போ அதை
போடாமல் இருக்கிறது அதை வாங்காமல் இருக்கிறது பெட்டர். ஸோ அதனால் வட்டிங்கிறது ஏன் இறைவன் அவ்வளோ வலியுறுத்தி ஹராமாக்கியிருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் அவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இது மூலமாக தெரியுது. எத்தனையோ மக்கள் வந்து லோன் கட்ட முடியாமல் எவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மளை சுற்றி. வட்டிங்கிற கொடூரத்தினால எத்தனையோ மக்கள் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் நம்ம இதுவரையும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறமும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ட்ட வந்து நம்ம துவா செய்யணும். அதிக அதிகம் வட்டியிலேருந்து நம்ம வட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மூழ்காமல் நம்ம காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அல்லாஹ்ட்ட கண்டிப்பாக துவா செஞ்சு தான் ஆகணும். உங்களையும் சரி என்னையும் சரி அல்லாஹ் இந்த வட்டிங்கிற அந்த கொடூரத்துலேருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.